நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் எஃப்எம் 101.1. வணக்கம். தமிழ் எஃப்எம் செய்திகள். செய்திகளுக்காக நான் அமிர்தலிங் தேனிலா. விரிவான செய்திகளுக்கு முன்பதாக இன்றைய தலைப்புச் செய்திகள். எரிவாயுவின் விலையில் ஏற்படவுள்ள மாற்றம். கோட்டவையவை விரட்டியடித்த சதியின் பின்னணியில் பசியில் பகிரங்கப்படுத்திய திலித் ஜயவீர. கனடா பொறியியலாளர் என கூறி கொழும்பில் பெண்ணை ஏமாற்றிய நபர். தென்னிந்திய நடிகர் விஜயகாந்த் காலமானார். பலியால் துடிக்கும் காசா மக்களுக்கு கனடிய அரசின் மகிழ்ச்சியான அறிவிப்பு. இலங்கை வீரரின் சாதனையை தகர்த்தெறிந்த கோலி. தொடர்பின விரிவான செய்திகள். எரிவாயுவின் விலையில் ஏற்படவுள்ள மாற்றம். எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் எரிவாயுவின் விலைகளில் பாரிய மாற்றம் ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி முதலாம் தேதி முதல் பெறுமதி சீர் வெவ்வரி 18 வீதத்தினால் அதிகரிக்கப்படவுள்ளது. இதன் காரணமாக எரிபொருள் மற்றும் எரிவாயுவின் விலைகள் அதிகரிக்கும் என நிதி அமைச்சரின் வரிக்கொள்கை ஆலோசகர் தனுஜா பெரீரா தெரிவித்துள்ளார். மேலும் எரிவாயுக்கான 18% வட் வரியை நடைமுறைப்படுத்தும் போது 2.5% துறைமுகம் மற்றும் விமான நிலைய வரி நீக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். கோட்டாபயவை விரட்டியடித்த சதியின் பின்னணியில் பசில் பகிரங்கப்படுத்திய திலித் ஜயவீர. நாட்டின் பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தி நாட்டின் ஜனாதிபதியாக வருவதற்கு பசில் ராஜபக்சவினால் கோட்டாபய ராஜபக்ச விரட்டி அடிக்கப்பட்டார் என தாய்நாட்டு மக்கள் கட்சியின் தலைவர் திலித் ஜயவீர குற்றம் சாட்டியுள்ளார். இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட நேர்காணலின் போது திலித் ஜயவீர இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். நாட்டின் ஜனாதிபதியாக வருவதற்கு பசில் ராஜபக்சவினால் கோட்டாபய ராஜபக்ச விரட்டி அடிக்கப்பட்டார். இந்த சதியின் பின்னணியில் பசில் ராஜபக்சவே செயற்பட்டார். பசில் ராஜபக்சவின் ஆதிக்கம் காரணமாக கோட்டாபய ராஜபக்சவின் அரசியல் பயணம் நிறைவுக்கு வந்தது. இதன் விளைவாக ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியானார். இலங்கையின் தற்போதைய நெருக்கடி நிலையில் இருந்து மீள தேசியவாதம் அத்தியாவசியமானது எனவும் கோட்டாபய ராஜபக்ச தேசியவாதம் என்றால் என்ன என்பதை ஓரளவு அறிந்தவர் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த பின்னணியில் பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகரான பசில் ராஜபக்சவின் கருத்துக்களுக்கு அமையவே கோட்டாபய ராஜபக்ச செய்யப்பட்டதாக திலித் ஜயவீர தெரிவித்துள்ளார். மேலும் பசில் ராஜபக்சவின் ஆட்சி கவிழ்ப்பினால் ஏமாற்றமடைந்த மொட்டுக்கட்சி உறுப்பினர் குழு அனுரதிசா நாயக் தலைமையிலான குழுவில் இணைந்து கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கனடா பொறியியலாளர் என கூறி கொழும்பில் பெண்ணை ஏமாற்றிய நபர். கோமகம பிரதேசத்தில் திருமணம் செய்வதாக கூறி ஜுவதி ஒருவரை ஏமாற்றி அவரிடமிருந்து 2.5 மில்லியன் ரூபாய்க்கு அதிகமான பண மோசடி செய்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர். கோமகம கொடகமவில் அழகு நிலையம் ஒன்றை நடாத்தி வரும் ஜுவதியே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் தன்னை ஒரு மென்பொருள் பொறியியலாளர் என்றும் கனடாவில் வசிப்பவர் என்றும் அறிமுகப்படுத்தியுள்ளார். குறித்த நபரின் வங்கி பரிவர்த்தனைகளுக்காக தான் வங்கி கணக்கை தொடங்கியதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் போலீசாரிடம் கூறியுள்ளார். அத்துடன் தனது தாயார் தான் வாங்கிய 2 மாடி வீட்டில் குறித்த நபரை தங்க அனுமதித்துள்ளார். இதற்கிடையில் அவர் பல சந்தர்ப்பங்களில் பெண்ணிடம் இருந்து 2.5 மில்லியன் ரூபாய்க்கு அதிகமான தொகையை பொய்யான காரணங்களின் கீழ் கடனாக பெற்றுள்ளார். இந்த சந்திக்க நபர் 2 பிள்ளைகளின் தந்தை எனவும் அவர் தனது மனைவியை தனது சகோதரி என அறிமுகப்படுத்தியிருந்ததாகவும் முறைப்பாட்டாளர்களுடன் அடிக்கடி தொலைபேசியில் உரையாடியதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் தனது உண்மையான அடையாளத்தை மறைக்க தலையில் போலி முடி அணிந்திருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தொடர்பது வெளிநாட்டுச் செய்தி. தென்னிந்திய நடிகர் விஜயகாந்த் காலமானார். நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் உடல்நலக்குறைவின் காரணமாக காலமானார். நடிகர் விஜயகாந்த் உடல்நலக்குறைவின் காரணமாக கடந்த மாதம் சென்னையில் உள்ள மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அதன்போது சில தினங்களில் பூரண குணமடைந்து வீடு திரும்பியிருந்தார். இதனை அடுத்து நேற்றைய தினம் மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் காலமானார்.
அத்தோடு அவரது உடல்நலம் குறித்து நேற்றைய தினம் வெளியிட்ட அறிக்கையில் அவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாகவும் மூச்சு விடுவதில் சிரமம் இருப்பதால் வெண்டிலேட்டர் சிகிச்சை வழங்கப்பட்டு வந்ததாகவும் தேமுதிக தலைமை கழகம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். பலியால் துடிக்கும் காசாமா கிழக்கு கனடிய அரசின் மகிழ்ச்சியான அறிவிப்பு. ஸ்டீல் ராணுவத்தின் கொடூர தாக்குதலில் கொல்லப்பட்டும் அகதிகளாகவும் வாழ வழியின்றியவ நிற்கதியாக உள்ள காசா மக்களின் வேதனையிலும் கனடா அரசாங்கம் மகிழ்ச்சியான அறிவிப்பை விடுத்துள்ளது. இதன்படி கனடா நாட்டினர் உறவினர்கள் காசா பகுதியில் இருந்து எங்கள் நாட்டில் குடியேற தற்காலிக விசாக்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என கனடா தெரிவித்துள்ளது. ஆனால் ஸ்டீல் ராணுவத்தால் முற்றுகையிடப்பட்ட காசாவில் இருந்து வெளியேற நாங்கள் உத்தரவாதம் அளிக்க முடியாது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டம் ஜனவரி 9 இருந்து நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்ப்பதாக கனடாவின் குடிவரவு அமைச்சர் மார்க் மில்லர் தெரிவித்துள்ளார். தற்போது வரை 660 கனடா நாட்டைச் சேர்ந்தவர்கள் நிரந்தரமாக வசித்து வருபவர்கள் அவர்களுடைய மனைவிகள் மற்றும் குழந்தைகளை காசாவில் இருந்து அழைத்து வர அரசு கவனம் செலுத்துகிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கனடா நாட்டைச் சேர்ந்தவர்களுடைய பெற்றோர்கள், குழந்தைகள், பேரக்குழந்தைகள் போன்றோரின் தகுதியுள்ள விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அவர்களுடைய விண்ணப்பங்கள் ஏற்புடையதாக இருந்தால் 3 விசா வழங்கப்படும். இதனால் எத்தனை பேர் கனடாவிற்கு வருவார்கள் என தெரியாது, ஆனால் 100 இருக்க வாய்ப்புள்ளது. தற்போதைய நிலையில் கனடா நாட்டைச் சேர்ந்தவர்களை காசாவில் இருந்து வெளியேற்றுவது மிகவும் கடினமானது என்றார். தொடர்பது விளையாட்டுச் செய்தி. இலங்கை வீரரின் சாதனையை தகர்த்தெறிந்த கோலி. இலங்கையின் முன்னாள் நட்சத்திர துடுப்பாட்ட வீரர் குமார் சங்கக்காரவின் சாதனையை கடந்தார் இந்திய கிரிக்கெட் அணியின் துடுப்பாட்ட வீரர் விராட் கோலி. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் டெஸ்டிலேயே அவர் இந்த சாதனையை படைத்தார். இதன்படி 7 ஒரே ஆண்டில் 2000 ஓட்டங்கள் எடுத்த வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார். விராட் கோலி 2 இன்னிங்ஸில் 76 ஓட்டங்கள் எடுத்தார். இதன் மூலம் அவர் ஒரே ஆண்டில் 7 ஓட்டங்கள் என்ற சாதனை படைத்துள்ளார். இதற்கு முன் இலங்கை ஜாம்பவான் குமார் சங்கக்காரா 6 ஒரே ஆண்டில் 2000 ஓட்டங்கள் எடுத்திருந்தார். அவரது இந்த இமாலய சாதனையை கோலி முறியடித்துள்ளார். மேலும் கோலி அடித்த 30 டெஸ்ட் அரைச்சதம் இதுவாகும். செஞ்சுரியனில் நடந்த டெஸ்டில் தென்னாப்பிரிக்க அணி இன்னிங்ஸ் மற்றும் 32 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றமை குறிப்பிடத்தக்கது. அந்த தகவலோடு தமிழகம் வானொலியின் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றது. வணக்கம்.